கடலோர சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியம் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடலோர பகுதிகளை மேம்படுத்த கடற்கரைகள் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் நூறு நாடுகள் கடலோர தூய்மை தினத்தை கடைபிடித்து வருவதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் தூய்மையான கடற்கரை என்ற சான்றிதழ் பெறுவதற்காக எட்டு கடற்கரைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் டென்மார்க்கில் செயல்பட்டு வரும் சுற்றுச்சூழல் கழகத்தின் சார்பில் முப்பத்தி மூன்று அம்சங்களின் அடிப்படையில் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதேபோல் இந்தியாவில் கடற்கரையை தூய்மையை மேம்படுத்த ஏதுவாக கடற்கரை சுற்றுச்சூழல் மேம்பட்ட நிர்வாக சேவை பீம்ஸ் என்ற சான்றிதழ் வழங்கும் நடைமுறையையும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகா் தொடங்கி வைத்துள்ளார் குஜராத்தில் சிவராஜ்பூர் டாமினன் டிரைவில் உள்ள கோஹ்லா கர்நாடகாவில் காசர்கோடு மற்றும் பதுபித்ரி கேரளாவில் உள்ள கப்பட் ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள கொண்டான் ஒடிஷாவில் உள்ள கோல்டன் பீச் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ராதாநகர் கடற்கரைகள் சர்வதேச ப்ளூ பிளாக் சான்றிதழ்கள் பெற பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் விசாகப்பட்டினம் கடற்கரையில் இந்திய கடற்படையினர் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விசாகப்பட்டினத்தில் ராமகிருஷ்ணா கடற்கரை எராடா கடற்கரை உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலும் இந்திய கடற்படை வீரர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி தீவிர தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்